சைக்கிள் பெல் இவ்வளவு சவுண்டா வருது, இவ்வளவு சவுண்டா கேக்குது. வெல்கம் டு விஜயடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிளுக்கு வந்து எலக்ட்ரிக் பெல் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் இது எவ்வளோ சவுண்டாக கேட்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிளுக்கு எலக்ட்ரிக் பெல் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சின்ன பஸ்ஸர் வந்து ஒன்று தேவை. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய். இதை வச்சே நம்ம வந்து சவுண்டை வந்து ரொம்ப பெருசாகவே கொண்டு வந்துடலாம். இது வந்து எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து வாங்கிக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 9 வோல்ட் பேட்டரி வந்து தேவை. அதோட கனெக்டாரும் சேர்த்து வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சுவிட்ச் வந்து தேவை. சுவிட்ச் கனெக்ஷனோட நம்மளுக்கு பெட்டராக வந்து வந்து புஷ் பட்டன் தான் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சவுண்டு வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து புஷ் பட்டன் இருந்தால் வந்து வாங்கிக்கோங்க. அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபா தான். சுவிட்ச் வாங்கணும்னாலும் வாங்கிக்கோங்க. அதோட ரேட் 5 ரூபா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் கன் தேவை. சின்ன வாட்டர் கனில் மேல் டாப்பில் மட்டும் உள்ளதை வந்து வெட்டி எடுத்து நம்ம சூப்பராக இதை வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் கனை வந்து வெட்டிடலாம். இதுக்கு நான் கத்தியை யூஸ் பண்ணி தான் நான் வெட்டுறேன். இதை வந்து மேல் பகுதியில் கொஞ்சமோல வெட்டினா போதும், ரொம்ப பெருசாக வெட்டாதீங்க, அப்போனா வந்து அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்காக சின்னதாக அந்த லெவலுக்கு வந்து வெட்டிக்கோங்க. கொஞ்சம் பார்த்து வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், கையை வந்து வெட்டிக்கிறாதீங்க. நம்ம இந்த லெவல் செட்டப் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, சவுண்டை நல்லா வால்யூம் வந்து நல்லா சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ வந்து இதை வந்து நெத்தல்மொத்தலமாக இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து மேலே ஓட்டமாக உள்ளதை வந்து சேஃப் வந்து வெட்டிடுங்க, இல்லைனா சேன் பேப்பரில் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஹோல் வந்து போட்டு தான் நம்ம வந்து பஸ்ஸரை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் மூடியை வந்து தனியாக நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மூடியை தனியாக எடுத்துகிட்டு அதில் வந்து ஹோல் வந்து போடணும். அதுக்கு வந்து நான் சால்ட்ரிங் எண்ணெய் யூஸ் பண்ணி வந்து ஹோல் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மெது மெதுவாக வந்து போட்டுக்கோங்க. சால்ட்ரிங் அயன் இல்லை அப்படின்னா, நீங்கள் கம்பியை கூட வந்து சுட வச்சு சுற்றி வந்து ஹோல் வந்து போட்டுக்கோங்க. சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து ஹோல் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த லெவலுக்கு வந்து ஹோல் வந்து போட்டுட்டேன். அதுக்கடுத்து பஸ்ஸரை வந்து உள்ளக்க வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பஸ்ஸர் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து அந்த சுற்றி கேப்பில் வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அது வெளியே வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து க்ளூ வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி சைடு ஃபுல்லாக வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி வந்து நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அந்த வாட்டர் கேன் அந்த இதை வந்து மூடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது நல்லா ரெடி ஆயிடுச்சு, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து மூடிக்கலாம். இப்போயே சவுண்டு வந்து நம்மளுக்கு நல்லா இன்க்ரீஸாக நல்லா சவுண்டு வந்து ஹெவியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக சவுண்டு வச்சு வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி செட்டப் பண்ணிங்க அப்படின்னா சவுண்டு நல்லா ஹெவியாக கேட்குறது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் பேட்டரி கனெக்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள் சவுண்டு எவ்வளோ ஹெவியாக கேட்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து ஹெவியாக கேட்குறது வந்து உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த செட்டப் வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம வயரிங் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி நான் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, அதில் கம்பி மட்டும்தான் இருக்கும். நம்ம வயரை வந்து சுற்றி என்ன தான் டேப் போட்டு சுற்றினாலும் சரியாக வந்து நிற்காது. ஸோ அதுக்காக வந்து நான் சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி இப்படி கனெக்ஷன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இவ்வளோதான், வயர் கனெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்ம வந்து ஒரு வயரை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இன்னொரு வயரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இதை டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. அப்படி புஷ் பட்டன் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு வயர்ஸை வந்து ஒரு இதில் வந்து ஜாயின் பண்ணிங்கனாலே போதும், புஷ் பண்ண மூலம் கரெக்டாக சவுண்டு வர மாதிரி நம்ம பண்ணிடலாம். இப்போ வந்து அதனால் நான் வந்து அந்த கனெக்ஷன்ஸை வந்து கொடுத்துக்கிறேன். இப்படி ரெண்டு இது வந்து கரெக்டாக கொடுத்துட்டு பக்கத்து பக்கத்தில் கொடுத்துட்டு நல்லா அமுக்கி விட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து அது ஃபிட் ஆகிக்கிறோம். ரெண்டு இதுவுமே ஜாயிண்ட் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஜாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸாக வந்து பஸ்ஸர் சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம கொடுத்தாச்சு, கொடுத்ததுக்கு அடுத்து அங்கேயும் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிடுறேன், ஏன்னா கனெக்ஷன்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 9 வோல்ட் பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இன்னொருக்க செக் பண்ணி பார்க்கலாம், புஷ் பட்டன் அமுக்கமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து அமுக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் அமுக்கிறேன், பாருங்கள் நம்ம நார்மலாக ஹார்ன் வந்து சவுண்டு வந்து கொடுக்குற மாதிரி தான் கரெக்டாக ப்ரெஸ் பண்ண மூலம் சவுண்டு வந்து சூப்பராக வந்து வருது. நம்மளுக்கு வந்து நம்ம பண்ண எலக்ட்ரிக் ஹார்ன் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது, பார்த்திங்கனாலே தெரியும். இது சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம வந்து சைக்கிளை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட செட்டப்பு. பாருங்கள் சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக வந்து கனெக்ஷன்ஸோட முடிஞ்சிருச்சுன்னு பாருங்கள். இதை நம்ம சைக்கிளை ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம்.
இதுதான் நம்ம சைக்கிளில் நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்டுக்குரிய வந்து ப்ளேலிஸ்ட்டு வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை வந்து பார்க்கலன்னா பாருங்கள். ஹெட்லைட் பண்ணியிருப்போம், அடுத்து சைட் பார் லைட் வந்து பண்ணியிருப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும் சைட் பார் லைட் இது, அதுக்கடுத்து பேக் லைட் வந்து பண்ணியிருப்போம், பிரேக் லைட் இது, அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு ஹெவியாக கேட்குறதுக்காக ஒன்று, அது போக வந்து டயர் லைட்டு, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்போம் டைனமோ ப்ராஜெக்ட் முதற்கொண்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கல அப்படின்னா வரிசையாக வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து போய் பாருங்கள், அந்த வீடியோ லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம இதை வந்து இந்த இடத்துல தான் ஃபிட் பண்ண போகிறோம், அப்படி ஃபிட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் ஹேண்டில் பார். இதில் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன், பேட்ரி வந்து அந்த சைட் ஆப்பில் உள்ளதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பஸர் இது இருக்குது பார்த்திங்களா, பஸரை வந்து அந்த டாப்பில் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணி தான் ஒட்டணும்னு இல்லை, நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க, அதுவே கரெக்டாக தான் நின்றுக்கிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து வெயிட்டே இருக்காது, கொஞ்சம் கரெக்டாக வச்சு ஒட்டிடுங்க. அடுத்துக்கடுத்து கடைசியாக அந்த பூஸ்ட் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, நீங்கள் சுவிட்சு தான் இருக்குது அப்படின்னா அந்த சுவிட்ச் கனெக்ஷனை வந்து அங்கே ஒட்டிடுங்க, அவ்வளோதான். நம்ம வந்து இதை கரெக்டாக நம்ம இதை வந்து செட்டப் வந்து முடித்தாச்சு. இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது, நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வந்து பிரேக் பிடிக்க வர்றதுக்கு முன்னாடி அந்த இது வந்து கரெக்டாக நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதை வந்து நான் வந்து ஓட்டி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக இருக்கா. அதுக்காக இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறப்ப வந்து சம்திங் வந்து ஏதாவது நிற்கிறோம் அப்படின்னா, யாராவது முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஹார்ன் அடிச்சுக்கலாம், சவுண்டு வந்து ஹெவியாக கேட்கும். இதோட சவுண்டுக்காக தான் நான் வந்து இதை வந்து பண்ணது. இது வந்து பெரியவங்க அந்த பெரியவங்களுக்குனா வந்து பார்த்திங்கன்னா பெல் வந்து சவுண்டோட இந்த ஹார்ன் சவுண்டு நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சைக்கிளில் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புஷ் பட்டனே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுதான் சிம்பிளாக இருக்குது. ஸோ அதனால் புஷ் பட்டனை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க் யூ. என்ன சைக்கிள் சவுண்டு இவ்வளோ பழமா இருக்கு, வெள்ளு இவ்வளோ சவுண்டா இருக்கு. ஏய் சைக்கிள் சவுண்டு இல்ல, சைக்கிள் பெல்லு இவ்வளோ சவுண்டு. என்ன சைக்கிள் சவுண்டு இவ்வளோ பழமா கேக்குது. சைக்கிள் பெல்லு இவ்வளவு சவுண்டா வருது, இவ்வளவு சவுண்டா கேக்குது.